கேப்டன் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கங்கள். இந்த யோகாசன நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது குமாரி லக்ஷ்மி ஆண்டியப்பன். நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அதாவது, யோகாசனங்கள் பண்ணி முடிச்சுட்டு தான் குளிக்கணுமா, பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் குளிக்கணும், அது பண்ணி முடித்தோடனே எங்களுக்கு உடம்புல ஸ்வெட்டு வருதே, திருப்பி நாங்கள் அப்படியே எந்திரிச்சு ஆஃபீஸ்க்கு போக முடியாது அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. அதாவது, யோகாசன பிராணாயாமங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் குளிக்கணும், அது வந்து ரொம்ப கம்பல்சரி. ஏன்னா நம்ம நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பொசிஷனில் தான் வந்து படுத்திருப்போம். இதனால் நம்ம உடம்புல மசில்ஸ், நாடி நரம்புகள்லாம் வந்து ஸ்டிஃபாயிரும். பிரச்சனையே இல்லாதவங்களுக்கு அந்த பிரச்சனை ஸ்டிஃபாகிறது. ஆனால் நிறைய எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வாத நோய் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா காலையில் எந்திக்கிறதுக்கே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி குளிக்கணும், அதாவது கொஞ்சம் நீங்கள் அந்த ஷவர் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாடியில் வந்து ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் இருக்கும், அதுக்காக தான் குளிக்க சொல்கிறது. யோகாசன பிராணாயாமங்கள் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு உடம்புல வேர்வை வரக்கூடாது. இதுதான் வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஸ்வெட் ஆனால் தான் வந்து பாடியில் இருக்க ஃபேட் எல்லாம் கரைஞ்சி போகுது அப்படின்னு. அதாவது, யோகாசன பிராணாயாமங்கள் பண்ணுறவங்களுக்கு வேர்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த பிராணாயாமங்களும் ஆசனங்களும் பண்ணும் போது இதிலேயே ஒரு ஆக்சிஜன் வந்து நமக்கு கிடச்சிரும். அதாவது, உடம்புக்கு தேவையான சக்திகள் வந்து நிறைய கிடச்சிடுறதுனால நமக்கு பசிச்சா தான் சாப்பிடணுங்கிற ஒரு இன்டென்ஷன் வந்துடும். ரொம்ப பருமனாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சும்மா ஏசி ரூமில் இருந்தாலே வந்து அவங்களுக்கு வேர்க்கும். ஆசன பிராணாயாமங்கள் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அந்த ஸ்வெட்டு வந்து இருக்காது. ஏன்னா ஆசன பிராணாயாமங்கள் பண்ணி இந்த மூச்சு பயிற்சி வாயிலாக அவங்களுடைய ரத்தத்தை வந்து அவங்க சுத்தப்படுத்துறதுனால டாக்ஸின்ஸ் வந்து உடம்புல நிறைய இருக்காது. அதனால தான் நீங்கள் இந்த ஆசன பயிற்சிகள் முடித்த உடனே குளிக்கணுங்கிற அவசியம் இருக்காது. ரொம்ப நீங்கள் அப்படி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணீங்கன்னா முடிச்சுட்டு கூட நீங்கள் ஷவர் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற பயிற்சி வந்து இடுப்பையும் இடுப்பில் இருக்கக்கூடிய எலும்புகள், முட்டி இந்த மூணையும் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய பயிற்சிகளை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பத்மாசனத்தை கழிச்சிட்டு காலை நீட்டுங்க. ரெண்டு காலையும் கையை தொட மேலே வைங்க. நல்லா நேராக நிமிர்ந்து உட்காரணும். சத்தமாக ரெண்டு மூச்சு, இன்னொரு மூச்சு. இப்போ கால் ரெண்டையும் அப்படியே பட்டர்ஃப்ளை போஸில் வைக்கணும். வைங்க, காலை மடக்கி வைங்க. இப்போ இந்த பட்டர்ஃப்ளை போஸ், இந்த பட்டர்ஃப்ளை போஸில் நீங்கள் வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே இந்த தொடைக்குள்ளே இருந்து அந்த ஸ்ட்ரெச்சை வந்து நீங்கள் நல்லா ஃபீல் பண்ண முடியும். முட்டியில் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த காலை வந்து நீங்கள் ரொம்ப மடக்கி வைக்க வேண்டாம், கொஞ்சம் காலை முன்னாடி தள்ளி வச்சுக்கலாம். இந்த முட்டியை கொஞ்சம் தூக்குனாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. நாள் ஆக ஆக இந்த கால்லையும் இந்த காலில் இருக்கக்கூடிய மசில்ஸ், இடுப்பு எலும்பு, இந்த ஜாயிண்ட்டு இதிலலாம் ஃப்ளெக்சிபிலிட்டி வர வர நீங்கள் காலை வந்து உள்ளே தள்ளி வச்சுக்கலாம். இப்போ இவங்கெல்லாம் சின்ன குழந்தைங்களாக இருக்கிறதுனால காலை இப்படி வைக்கும் போதே இந்த முட்டி வந்து இப்படி கீழே இறங்கிடுது. நீங்கள் இப்படி உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கால் இங்கே தான் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் சில வார்ம் அப் பயிற்சியை பழகிட்டு தான் நீங்கள் இந்த முழு இதை வந்து நீங்கள் பழகணும். இப்போ கால் இப்படி இருக்கிறவங்க காலை லேசாக இப்படி ஆட்டி ஆட்டி விடணும். ஆட்டுங்க, நல்லா காலை மேலே தூக்கி தூக்கி ஆட்டுங்க. முதல்ல இந்த மாதிரி ஆட்டி விட்டுட்டு ஒரு நாலஞ்சு நாள் கழித்து கையை வச்சு நீங்கள் லேசாக ப்ரெஷர் கொடுத்து இப்படி ஆட்டலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையை அப்படியே வச்சு ஒரு 10 எண்ணிக்கை வரைக்கும் நீங்கள் நிறுத்தலாம். கையை முட்டி மேலே வைங்க. நல்லா முதுகெலும்பு நேராக வைக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ கையை ரிலாக்ஸ் பண்ணும் போது காலை கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சுக்கலாம். இப்போ சத்தமாக ரெண்டு மூச்சு. இப்போ காலை இப்படி நீங்கள் அமுக்கும் போது இந்த முதுகெலும்பு நேராக வரணும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டூ வீலர் ஓட்டுறவங்களுக்கும் சரி, ரொம்ப நேரம் சிஸ்டமில் வேலை செய்கிறவங்களுக்கும் சரி, இந்த இடுப்பு அதாவது கழுத்தில் இருந்து இந்த இடுப்பு வரைக்கும் உள்ள எலும்பில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது.
ஒன்று ஷோல்டர் ஜாயின்ட்ஸில் இருக்குது, இல்லைன்னா லோயர் பேக்கில் இருக்குது. ரொம்ப நேரம் அவங்களால ஒரே பாஸ்டரில் இருந்து வேலை செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா இடுப்பு எலும்பு வீக்காக இருக்கிறதுனாலையும் தசைகள் அதுக்கு சப்போர்ட்டிவாக இல்லாதனாலையும் தான் அந்த வீக்னஸ் வருது. இடுப்பில் நிறைய பேருக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்குது. பின்வளைவு ஆசனங்கள் முன்வளைவு ஆசனமும் டெய்லி பழகிட்டீங்கனாலே அந்த ஸ்டிஃப்னஸ் குறைஞ்சிரும். இப்போ இந்த பயிற்சி வந்து முதல் பயிற்சி. இந்த கால் இப்படி பட்ட உடனே கையை முன்னாடி காலை பிடிச்சிட்டு லேசாக முன்னாடி குனியணும். குனிங்க, நெத்தி தரையதோட முயற்சி. நீங்கள் இப்படி குனிஞ்சு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் குனிய முடியும். ஏன்னா உங்களுக்கு இன்னும் வயிறு பெருசாக இருக்கும், இல்லைனா முதுகெலும்பு ஸ்டிஃபாக இருக்க காரணத்தினால நெத்தி வந்து தரையை தொடாது. எவ்வளவு தூரம் உங்களால் குனிய முடியுமோ அவ்வளோ தூரம் குனியலாம். இப்படி குனியும் போதே நீங்கள் இந்த ஜாயின்ட்ஸில் வந்து அந்த ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி இடுப்புக்கும் இந்த ஜாயின்ட்ஸ்க்கும் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான பயிற்சி இது. நேராக எழுந்துருங்க, நல்லா சத்தமாக ரெண்டு மூச்சு. இப்படி உட்காரும் போதே உங்களால் இப்படி ஸ்ட்ரைட்டாக உட்கார முடியாது. நிறைய பேருக்கு இப்படி கூண் போட்டு உட்காருவாங்க. கொஞ்சம் நீங்கள் செவத்தில் சாஞ்சு இப்படி உட்காந்து பழகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நேராக உட்கார முயற்சி பண்ணலாம். இப்போ நான் சொன்ன அந்த முதல் ரெண்டு பயிற்சியும் பழகி நீங்கள் அந்த நெத்தி தரையை தொட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த பயிற்சியை பழகலாம். இது வந்து அந்த ஹிப் ஜாயின்ட்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணும். இப்போ இந்த பட்டர்ஃப்ளை பாஸ்டர்லேயே நீங்கள் அப்படியே குப்புற படுக்கணும். படுங்க, இப்போ அப்படியே புஜங்காசனத்தில் தலையை மேலே தூக்கணும். தூக்குங்க. இப்போ இது வந்து நீங்கள் இப்படி பண்ணும்போது இந்த பட்டு இப்படி கொஞ்சம் தூக்கிட்டு இருந்தாலும் லேசாக முன்னாடி இப்படி ப்ரெஸ் பண்ணி தலை எவ்வளோ தூரம் நீங்கள் பெண்ட் பண்ண முடியுமோ அப்படியே வச்சு ஒரு 10 எண்ணிக்கை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படியே குப்புறப்படுங்க. நல்லா சத்தமாக ரெண்டு மூச்சு. நேராக எழுந்து உட்காருங்க. இந்த பண்ணின இந்த மூன்று ஆசனங்களையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேராக பார்த்து பண்ணணும். நேராக திரும்புங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நேராக திரும்புங்க. சரி, இப்போ முதல் பயிற்சி காலை கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சு நல்லா ஒரு 10 times. இது வந்து ஹிப்பில் இருக்கக்கூடிய மசில்ஸு, ஜாயின்ட்ஸு, பந்து கண்ணை முட்டு, நம்ம முட்டு, இந்த ஜாயின்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய முக்கியமான பயிற்சி. காலை உள்ளே தள்ளி வச்சு பட்டர்ஃப்ளை, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை உள்ளே கொண்டு வரும்போது இங்கே இருக்க ஸ்ட்ரெச்சு வந்து நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணலாம். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ஆக ஆக இந்த ஸ்ட்ரெச்சு வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும். இப்போ அப்படியே மெதுவாக முன்னாடி குனிங்க. இது பாஸ்டர் நம்பர் 2. எழுந்துருங்க, ரெண்டு மூச்சு. இப்போ பாஸ்டர் நம்பர் 3. அப்படியே குப்புறப்படுக்கணும், பட்டர்ஃப்ளைலேயே குப்புறப்படுங்க. குப்புறப்படுத்து புஜங்காசனம். இது பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் நாள் ஆகலாம். நீங்கள் அந்த ரெண்டு பாஸ்டர்ஸையுமே பண்ணும்போது அந்த இடுப்பில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸு, அந்த எலும்புகளை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். இப்போ நேராக எழுந்து பட்டர்ஃப்ளைக்கு வாங்க. நேராக திரும்பி உட்காருங்க. அப்படி திரும்பி உட்காருங்க, பத்மாசனத்தில் உட்காருங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த ஹிப்பையும் ஹிப்பில் இருக்கக்கூடிய மசில்ஸ், ஹிப் ஜாயின்ட்ஸு, ஃப்ளெக்சிபிள் பண்ணியும் ஸ்ட்ரென்தனிங் பண்ணியும் ரெண்டுமே நம்ம சைமல்டேனியஸாக பார்த்தோம். இது ரொம்ப அந்த அட்வான்ஸ்டு பாஸ்டர் நீங்கள் பண்ண முடியலனாலும் அந்த பட்டர்ஃப்ளை பாஸ்டரில் அதில் பெண்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு அந்த வலி குறையிறது நல்லாவே தெரியும். நாளைக்கு வேற ஒரு ஆசனத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அம்மா, ஒரு க்வெஸ்சன் இப்ப சொல்லு. பிப்ரவரியில ஏன் 28 தான் இருக்கு? நாளைக்கு சொல்லட்டா? புத்திசாலி அம்மாக்கள் விரும்புவது போன்விடா லிட்டில் ஜாம்ஸ், தங்கள் 2 முதல் 5 வயது குழந்தைகளுக்கு. இதில் இருக்கு DHA மூளை வளர்ச்சிக்கு. கொஞ்சம் முயற்சி நீங்களும் எடுத்துதான் ஆகணும். தேவதைகள் என்னை தேர்ந்தெடுத்தன.
என்னையும் ஒரு தேவதையாக. புதிய வீட் ஹைட்ரோ ரிஸ்டோர் கிரீம், முடிகளை ஆழத்திலிருந்து நீக்கும், சருமத்தில் ஈரப்பதத்தை திரும்ப கொண்டு வரும் மற்றும் தருமே ஸ்மூத்தான க்ளோயிங்கான சருமத்தை. வீட் ஓர் அழகான அனுபவம். கேப்டன் டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தினம் ஒரு ஜோதிட தகவல் என்ற இந்த சக்தி வாய்ந்த நிகழ்ச்சியில் நாம் இன்று காணுகின்ற தலைப்பு லக்ன அலை வரிசையிலே முதலாவது லக்னமாக இருக்கின்ற மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் தங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு தயார் நிலையில் இருந்தால் அவர்களுடைய ஆயுள் பாகத்தை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ளலாம். மனிதனுக்கு மிக முக்கியமான பாகம் என்பது அவனுடைய ஆயுள் பாகம். இந்த ஆயுள் யோகம் இருந்தால்தான் அனைத்து யோகங்களையும் அவனால் அனுபவிக்க முடியும்.